அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு யூனிக்கான தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய 90% பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் செய்கிறாங்க. அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள். ஆனால் இது 100% பார்த்திங்கன்னா லீகல் தான். ஸோ இல்லீகலாக நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. அதாவது நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இது நீங்கள் இல்லீகல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 100% வந்து பார்த்திங்கன்னா லீகல் தான். இந்த பொருள் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிறண்ட உப்பு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான். இதோட பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உலகத்தில் தாங்க அதிகமாகவே பயன்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா 90% மருத்துவ பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பயன்படுது. அவங்க ரெடி பண்ணுற ஊசியும் சரி, மருந்தும் சரி, டானிக்கையும் சரி, மாத்திரைகளும் சரி, என்ன வகையால் எடுத்துக்கிட்டாலும் சரி 90% இந்த பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிறண்டை வச்சு பண்ணக்கூடிய உப்பு மட்டும் கிடையாது, பிறண்டை வச்சு பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது, பிறண்டை வச்சு பண்ணக்கூடிய எண்ணெய்கள் இருக்குது. ஸோ இது இந்த எண்ணெயும் இந்த பவுடரும் எப்படி அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிறண்ட உப்பு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 90% மருந்து பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவத்துறையில் தான் விற்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா ஏஜென்சி தான் நம்ம போய் சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மா ஏஜென்சி அப்படின்னு சொன்னேனே பெரிய பெரிய கம்பெனிலாம் போய் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் யார்ட்ட சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட தான் நம்ம போய் சேல்ஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த பிறண்ட உப்பை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான முறையில் வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்தணும். ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த உப்பை வந்து ரெடி பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து உப்பை வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான முறையில் சித்தர்கள் சொன்ன வழியில் தான் பின்பற்றுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும், அதோட ஸ்மெல்லு, அதோட டேஸ்ட்டு, அதோட டென்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ரெண்டாவது, இதை பியூர் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஹோல்சேலாகவும் நம்ம விற்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவானதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை அவாய்ட் பண்ணியிருக்கேன், அந்த கெமிக்கல் வச்சு பண்ணக்கூடியதான் அவாய்ட் பண்ணியிருங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட போகிறது ஒரு 4 பொருள் தான். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 இரும்பு பாத்திரம் தேவை, 1 மூங்கில் குச்சி தேவை, அப்புறம் 1 ட்ரையர் தேவை. இந்த 4 பொருள் தான் உங்களுக்கு தேவை. சரி, இது நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிறண்டை தான் தேவைப்பட போகுது. இந்த பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முத்துன பிறண்டையாக இருக்கணும். அதாவது முத்துன பிறண்டை அப்படின்னு சொன்னால் நல்ல 4 பிறண்டை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது முத்துனது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த முத்துன பிறண்டையை வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் 1.5 இன்ச் நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வைக்கணும். அப்படி நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இரும்பு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ண போகிறோம். அதாவது வெறும் பாத்திரம் தான், வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ண போகிறோம். அப்படி நல்லா சூடாயிருச்சுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே புகை வந்து போகிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச இந்த முத்துன பிறண்டை 1 இன்ச் 1.5 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பிறண்டை எடுத்து இந்த சூடான பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பிறண்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறண்டையிலேருந்து கொஞ்சம் புகை வர ஆரம்பிக்கும். அன்னி ஒரு சில நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அதே கொஞ்சமாக கங்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி கங்கு பிடிச்சிச்சின்னா இந்த பிறண்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறும் சட்டியில் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை எரித்து சாம்பலாகிறதா, அதுக்காகத்தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நான் திரும்பவும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்ல முத்துன பிறண்டையை நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச்சில் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் அந்த இரும்பு சட்டி இருக்குல்ல, அந்த இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சட்டியை சூடாகணும். சட்டி நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா இந்த பிறண்டையை போட்டு அதில் போட்டுட்டோம்னா இந்த பிறண்டை வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும், எரிஞ்சு சாம்பலாகிடும். சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விபூதி பூசணம்ல அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக வந்துடும். ஸோ அந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறணும். அதாவது அதோட சூடெல்லாம் போய் நல்லா மென்மையாகிற மாதிரி, நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதோட நீங்கள் உலர்த்தணும். அது நீங்கள் நிழலில் உலர்த்தினாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த உலர்த்தின சாம்பல் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது 1/2 கிலோ இருக்கா, 1 கிலோ இருக்கா, இல்லை 2 கிலோ இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எரிச்சிருப்பீங்க, ஆனால் கிடைக்கிற சாம்பல் அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் உங்களுக்கு 1 கிலோ கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல தண்ணியை 4 லிட்டர் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இந்த 4 லிட்டரு அந்த 1 கிலோ அப்படின்ற என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு சாம்பல் 4 பங்கு தண்ணி இதுதான் ரேஷியோ. நான் திரும்ப சொல்கிறேன், 1 பங்கு சாம்பல் 4 பங்கு தண்ணி இதுதான் ரேஷியோ. நீங்கள் 1 கிலோ சாம்பலுக்கு 4 லிட்டர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கால்குலேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 1 கிலோ சாம்பல் நமக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கிலோ சாம்பலில் 4 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இந்த 1 கிலோ சாம்பலையும் இந்த 4 லிட்டர் தண்ணிலையும் வேறு ஒரு இரும்பு பாத்திரத்தில் நாம் ஆட் பண்ணிடணும். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குச்சியை வச்சு தொடர்ந்து 4 நாளைக்கு 1 நாளைக்கு 5 முறை அப்படின்ற விகிதத்தில் 4 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிருக்கோம்ல, கரைச்சினால வந்து பார்த்திங்கன்னா 4 நாளுக்கும் 1 நாளைக்கு 5 நாள் வீதம் வந்து பார்த்திங்கன்னா 5 தடவை இதை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூங்கில்
குச்சியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த மூங்கில் குச்சியை வச்சு தொடர்ந்து நாலு நாளுக்கு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதினி மாதிரி தெளிஞ்சு ஒரு தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் தான். அந்த தண்ணியை நீங்கள் வடித்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மிதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுண்ட வைக்கணும். ரொம்ப சூடெலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு நம்ம தெளிஞ்சு வடிகட்டின நீர் இருக்குது பார்த்திங்களா, இந்த நீர் எடுத்து நீங்கள் நல்லா வந்து சுண்ட வைக்கணும். நல்லா சுண்ட வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் சேரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி கிடைக்கும். பார்க்குறக்கு ஜெல்லு மாதிரி ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். அதில் வந்து அந்த ஜெல்லில் நம்ம விபூதியை கலந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஒயிட் கலரில் ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். அப்படி நல்லா சுண்ட வச்சதுக்கப்புறம் இந்த ஜெல்லு கிடைக்கிது இல்லை, இந்த ஜெல்லு எடுத்து அப்படி நீங்கள் ட்ரையரில் போட்டு வெயிலில் வந்து காய வைக்கணும். இந்த வெயிலில் காய வைக்கிறக்காக தான் இந்த ட்ரையர் பயன்படுத்தணும், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ அந்த ஜெல் எடுத்து நீங்கள் ட்ரையரில் போடுறீங்க, ட்ரையரில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஜெல்லு பூராமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது உப்பு மாதிரி நல்லா கெட்டித்தன்மை வந்துடும். கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா உடச்சி வச்சுக்கலாம். அதை உடச்சி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில், முக்கியமாக என்ன பண்ணணும்னா காற்று போகாத மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இவ்வளோதான் வித்தியுமே. இந்த மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த பிறண்ட உப்போட கிலோ வந்து 175,000 அதாவது பாரம்பரியமான முறையில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த ரேட் கிடைக்க போகுது. நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாலோ இல்லை மிஷின் யூஸ் பண்ணி செஞ்சாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு இன்னும் கம்மியாக தான் போகும். ஸோ பாரம்பரியமான முறையில் செஞ்சீங்கன்னா 175,000 அதிகபட்சமாக 300,000 போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதை நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய பெரிய ஃபார்மசி கம்பெனியில் போய் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஃபார்மசிட்டில் தான் நம்ம போய் சேல்ஸ் பண்ண முடியும். அது என்ன தேர்ட் பார்ட்டி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, அதாவது மூன்றாம் தரப்பு உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பொருட்கள் தயாரிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இருந்தும் நம்ம உலக சுகாதார அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா WHO, இவங்க ரெண்டு பேர்த்திட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளோட ரைட்ஸை வாங்குவாங்க, இதோட மேனுஃபேக்சரிங் ஃபார்முலா வாங்குவாங்க, இதோட ரைட்ஸை வாங்குவாங்க. வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் சொல்கிறது. இவங்களாம் புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஆனால் கண்டுபிடிச்சிட்டிருந்து ரைட்ஸை வாங்குவாங்க, கவர்மெண்ட்டாக பர்மிஷன் வாங்குவாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா WHO கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஃபார்முலாவையும் வாங்கிட்டு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணிவிட்டு இவங்க நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டயே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரெஃபரன் ரெசிடியூ வச்சு நீங்கள் இந்த மாதிரி எங்களோட டேப்லெட் வந்து சேல்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிகள் பண்ணுறது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஃபார்மா கம்பெனிகள் பூராமே நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா ஏஜென்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இந்த பிஸ்கட் ஏஜென்சி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏஜென்சிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மாக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஏஜென்சியில் போய் இவங்க வந்து டேரெக்டாக சப்ளை பண்ணிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மெடிக்கலில் போய் சப்ளை பண்ணிடுவாங்க, அவங்க மக்கள்கிட்ட நேரடியாக வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனி பூரா நடக்கும். ஸோ இவங்ககிட்ட போய் நம்மளோட இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டு போய் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த உப்பை போய் விற்கலாம். இவங்களுக்கும் அந்த பெரிய கம்பெனிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிலாம் அவங்களாவே சுயமாக ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மருந்தையும் கண்டுபிடிப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ன்றது அவங்ககிட்ட போய் ரைட்ஸை வாங்குவாங்க, ஃபார்முலா வாங்குவாங்க, கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி WHO காப்பி ரைட் வாங்கிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செய்வாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் இது மட்டும் வித்தியாசம் கிடையாது. இப்போ பேராசிட்டமல் மாத்திரையோ ஒரு கம்பெனி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதே மாத்திரை தான் இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரும் உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராசிட்டமல் அப்படின்ற அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு உண்டான ட்ரேட்மார்க் அந்த கம்பெனி தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் பிரச்சனை, ட்ரேட்மார்க் பிரச்சனை விழுந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பேரை மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மெட்டீரியல் அதே மாத்திரை இவங்களும் உற்பத்தி பண்ணுவாங்க. சேம் கலரில் இருக்கும், சேம் எம்ஜியில் தான் இருக்கும். அதாவது 100 mg, 200 mg, 500 mg அந்த மாத்திரையோட பவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாத்திரையோட பவரில் இவங்களும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய ஃபார்மாக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு வித்தியாசமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகள் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே எவ்வளவோ கம்பெனிகள் நிறையா இருக்குது, அவங்ககிட்ட போய் டேரெக்டாக விற்கலாம். ஸோ இன்னொரு காரணமும் நான் சொல்லிடுறேன், ஏன் இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் வைக்க முடியும், பெரிய கம்பெனிகிட்ட ஏன் விற்க முடியாது, பெரிய கம்பெனி நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பெரிய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஃபார்மாக்கு நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களோட அனுபவத்தை கேட்பாங்க. அந்த அனுபவமும் இல்லை அப்படின்னா அவங்க கேட்குற ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ட்ட நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று அதிகமான அனுபவம் இருக்கணும், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மருந்து தயாரிக்கிற சின்ன சின்ன கம்பெனிகள்கிட்ட இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கவே மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ட்டே சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்ககிட்ட நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருச்சுன்னா அவங்ககிட்டருந்து பெரிய கம்பெனியில் போய் டைரெக்டாக நம்ம ஆர்டர் வாங்கி நம்மளோட மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த உப்பை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இதில் என்ன குழப்பம் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.